மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அழகு இந்த கவிதை போகுமா, இருக்க இருக்க கொஞ்சம் என்கிட்ட சூடுமா. அழகு அழகு இந்த கவிதை போகுமா, இருக்க இருக்க கொஞ்சம் என்கிட்ட சூடுமா. என் லட்டு குட்டி பட்டு குட்டி பிச்சு கிச்சு என் பல்ஸ் பல பலனு சொல்லிக்கிட்டே உன்னோட என் பேஸ் அப்பு கிட்ட புக்கல் அப்பு கிட்ட புக்கு பிடிக்குது என் ஹார்ட் லிப்புக்கு மேல லிப்ப வச்சு குடுக்க வாடிட்டு அடியே சிலுக்கு சுமிதா என் பொப்பரமட்டா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவைல பார்த்துப்பீங்க. ப்ரொவைல பார்த்தா சூப்பரான ஒரு லவ் கானா சாங் எப்படி சிம்பிளாக இமேஜ் பண்ணுறதா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். எப்போ நம்ம சேனல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து மேலே கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்ணியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒரு டிப்போ நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக மேக் பண்ண முடியும். வாங்க அந்த வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ மேக் பண்ண நம்மளுக்கு வந்து ஆன்லைன் வர்ஷன் அப்ளிகேஷன் தேவை. அதனுடைய ப்ரோ வர்ஷன் லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். அதுவும் இந்த வீடியோ எடுத்து அதுக்கான ஒரு சிங்கிள் புக் மார்க் நான் வந்து கீழே வந்து தந்திருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து ஷோ ஆகும். இதுக்கான பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம சைடில் வந்து ஷோ பண்ண பார்த்தா வாய்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாதிரி தான் பார்த்தா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்டர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் மட்டும் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து அலைன் மோஷனில் வந்து இம்போர்ட் ஆகி இம்போர்ட் ஆப் பண்ணி ஆப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோவில் இருக்கும். அந்த ஆடியோவில் இருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒரு இமேஜ் 9:16:9 சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி ஒரு ப்ளூ கலர் இமேஜ் இருக்கும். இந்த ப்ளூ கலர் இமேஜ் ரிமூவ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து யார் இமேஜ் செட் பண்ணுங்களோ அவங்க இமேஜ் வந்து நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணால் மட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்டோட வீடியோ வந்து ஆட் ஆகிடும். எப்படி இந்த வீடியோ வந்து சிம்பிளாக எடிட் பண்ணி போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நம்ம 9:16:9 கரெக்டாக வந்து கிராஃப்ட் பண்ணி எடிட் பண்ணோம். வாங்க அந்த இந்த சைஸுக்கு வந்து எப்படி இமேஜ் கிராஃப்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐன் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 9:16:16 ஒரு சைஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரெக்ட் 9:16:16 வந்து ஒரு இமேஜ் வந்து கரெக்டாக கிராப் ஆகிடும் சைஸ் வந்து. இப்போ ப்ளஸ் ஐன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. யார் இமேஜ் வந்து வீடியோ எடிட் பண்ணுவீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்போ வந்து நீங்கள் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐன் மட்டும் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆகிடும். இமேஜ் ஆகிடும் இங்கே மேலே த்ரீடாக இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்பஸ்ரின் ஒரு கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். இங்கே மூணு ட்ரான்ஸ்லேஷன் போய் நீங்கள் கரெக்டாக வந்து வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே செட்டிங் பல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஜின் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. பேக் வந்துங்க. புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரெக்டாக எந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியல அந்த இமேஜில் வந்து செலக்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்லர் ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் எப்பயுமே அலைட் மோஷன் ஃபோட்டோ வந்து சேவ் இருக்கும். அலைட் மோஷன் வந்து ஃபோட்டோ வந்து ஓட்டு மட்டும் ப்ளஸ் ஐ மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து எஃபெக்டோட ஆட் ஆகிடும். நீங்கள் இதே இதே ஸ்டெப் வந்து இங்கே எல்லா லேயர் வந்து கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணி இந்த கலர் ஃபீல் செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்டார் ஆஃப் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ப்ளஸ் ஐன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக் எஃபெக்டோட அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிட்டுருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து மேலே டைப் பண்ண கரெக்டாக பார்த்துங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 5677 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5677 இந்த கரெக்டாக இந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. புக்கோ ப்ரெசென்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணணும் மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இந்த சிசிக்கெலாம் வந்து ஐ ஆஃப் வந்து ஆன்லில் தான் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்கள் சேனல் நேம் எதனா இருக்குது வந்து கரெக்டாக எடிட் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் சேனல் நேம் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிங்க. ஐ ஆஃப்னு வந்து ஆன்லில் தான் செக் பண்ணி ஆன்லில் தான் செக் பண்ணி மேலே சரி பல ஏர் ஆஃப்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக கேரளா வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ நான் மீட் பண்ணால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.